கோலி டாக் கோலிவுட் நியூஸ் மூணு படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடிக்கும் ஆர்யா. விஷ்ணுவர்தன் இயக்குன அறிந்தும் அறியாமலும் படத்துல அறிமுகமானவர் ஆர்யா. அதை அடுத்து தொடர்ந்து ஹீரோ வேஷங்கள்ல நடிச்சிட்டு வரும் அவரு இடையிடையே நட்புக்காகவும் பல படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அந்த வகையில மாய கண்ணாடி, சிவா மனசுல சக்தி, காதல் சொல்ல வந்தேன், ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த நிலையில இப்போ மீஹாமன், யாச்சன் போன்ற படங்கள்ல நடிச்சிட்டு வரும் அவரு பார்த்திபன் இயக்கிட்டு வரும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்திலையும் ஒரு வேஷத்துல நடிச்சிருக்காரு. இது பத்தி அவர்கிட்ட போன்ல சொன்ன பார்த்திபன் எப்போ கால் ஷீட் கிடைக்கும்னு கேட்டாராம். அதுக்கு எப்ப வரணும்னு சொல்லுங்க, அப்ப வந்துடுறேன்னு சொன்ன ஆர்யா அவர் சொன்ன தேதியில ஸ்பாட்ல ஆஜராயிட்டாராம். அதே அடுத்து இப்போ விஷ்ணு நடிப்புல ஜீவாங்கிற கிரிக்கெட்டை மையப்படுத்தின கதையை இயக்கிட்டு வரும் சுசீந்திரன் தன்னோட படத்துல ஒரு ரோல்ல சின்ன ரோல்ல ஒரு சீன்ல நடிக்கணும்னு அவர்கிட்ட தயக்கத்தோட கேட்டாராம். அதுக்கு தயக்கம் வேண்டாம், தைரியமா கேளுங்க, ஒரு நாள் தானே சம்பளமே வாங்காம நடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு ஆர்யா. அதே மாதிரி தன்னோட நண்பரான ஜெயம் ரவி நடிக்கும் ரோமியோ ஜூலியட் படத்திலையும் சிக்ஸ் பேக் பயிற்சியாளரா நடிக்கும் ஜெயம் ரவி கிட்ட ஆலோசனை பெற வருபவரா நடிக்கிறாராம். கதைப்படி இதுல நடிகராவே நடிக்கிறாராம் ஆர்யா. ஆக இப்படி நட்புக்காக பல படங்கள்ல நடிச்சிட்டு வருவதன் மூலமா பல டைரக்டர்களோட நட்பையும் சம்பாதிச்சிட்டு இருக்காரு ஆர்யா.